வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை பள்ளிக்கல்வித்துறை டிபிஐ வளாகத்தில் நேற்று ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சென்னை டிபிஐ வளாகத்தில் 3000 சிறப்பு ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம். தேர்தல் வாக்குறுதிப்படி முதல்வர் நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தல் சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. கடந்த 2012 அதிமுக ஆட்சியின் போது அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 16,549 பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் தையல், ஓவியம், உடற்கல்வி, இசை, தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் வாரத்தில் மூன்றரை நாட்கள் 12 நாட்கள் பணியாற்றுகின்றனர். அவர்களுக்கு தொகுப்பூதியமாக முதலில் 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, பிறகு 7,700, தற்போது 10,000 வழங்கப்படுகிறது. வேறு பணி கிடைத்தும் போன்ற காரணங்களால் சில விலகிய நிலையில் தற்போது சிறப்பாசிரியர்களாக 12,000 பேர் வழங்குகிறாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கள் பணியை நிரந்தரம் செய்யக்கோரி அரசுக்கு தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அவ்வப்போது மாவட்ட அளவிலும் சென்னை டிபிஐ வளாகத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் சிறப்பு ஆசிரியர்கள் நேற்று காத்திருப்பு போராட்டம் ஒன்றை நடத்தினார்கள். ஸோ ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் கு சேகர, மாநில செயலாளர் நவீன், பொருளாளர் சாமுண்டேஸ்வரி தலைமையில் இந்த போராட்டம் நடந்தது. இதில் 3,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களில் 50%+ பெண்கள், பல குழந்தைகள் மற்றும் குடும்பத்தோடு பங்கேற்றனர் சொல்லலாம். ஸோ இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூறியதாவது, எங்களில் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் 10 ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். 10,000 தொகுப்பூதியத்தை கொண்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று 2016 மற்றும் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து 9 மாதங்கள் ஆகியும் அந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழக முதல்வர் போர்க்கால அடிப்படையில் உடனடி நடவடிக்கை எடுத்து பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களுக்கு 12,500 பேரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சிறப்பு ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக டிபிஐ வளாகத்திலும் அதன் 3 நுழைவாயில்களிலும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதற்கு உண்டான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் டிபிஐ பள்ளிக்கல்வித்துறைகளில் எந்த விதமான அறிவிப்பு வரவில்லை. பட் இவங்க வந்து திமுக அந்த டிஎம்கி நம்ம இப்போ இருக்க பார்த்திங்கன்னா முதல்வருடைய வாக்குறுதியின்படி அந்த பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி வராங்க. ஸோ இதற்கு உண்டான அறிவிப்பு அரசிடமிருந்து தான் வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுறாங்களா, இல்லை இவர்களுக்கு எதிராக தனி எக்ஸாம் வைக்க போகிறாங்களான்றது விரைவில் அறிவிக்கப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.